நமசிவாய் வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இன்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவரோட வாக்கு. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு ரெண்டு கண் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கண் இல்லைன்னா வாழ முடியாதோ அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இது எண்ணோட எழுத்தோட முக்கியத்துவத்தை நம்ம வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுலேயும் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண் தான். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நம்ம மறுபடியும் பெட்டுக்கு போகிற வரைக்கும் எண்களோட தொடர்பு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே டைம் பார்க்குறோம், அதுவும் எண் சம்மந்தப்பட்டது. சரி, அடுத்து என்ன பண்ணுவோம், காஃபிக்கு போவோம். காஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பால் ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அங்கேயும் ஒரு அளவு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து அதன் பிறகு கிளம்பிடுறோம். கிளம்பிட்டு அரிசி எவ்வளோ போடுறதுலேருந்து வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து நம்பர்ஸ். நம்பர்ஸின் கீழே தான் நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது. அந்தளவு நம்பர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக இணைஞ்சிருச்சு. நம்பருக்கும் நமக்குமான தொடர்பை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கவே முடியாது. அதனால் இதை வச்சு நம்ம பிறந்த நேரம் பிறந்த தேதியை வச்சு அந்த வருடத்தை வச்சு அந்த மாதத்தை வச்சு நம்மளோட குணநலன்கள் எப்படி இருக்கும், நமக்கு எது இதெல்லாம் நல்லது, எது இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கிரகங்களை வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்க. இப்போ ஒன்றாம் எண் அப்படின்னா சூரியன், ரெண்டாம் எண் அப்படின்னா சந்திரன், மூணாம் எண்னா குரு. இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது நம்பரை அசைன் பண்ணியிருக்காங்க. இது இதற்கான தொடர்பை வச்சு தான் நம்மளோட குணநலன்களை வந்து தீர்மானிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விதியன், கூட்டு எண், பெயர் எண் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பிறந்த தேதி, ஒரு குழந்தை பிறந்த தேதி 23/1/2022 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து விதி எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். விதி எண் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த தேதி, என்ன தேதி சொன்னேன், 23. அப்போ 2+3 5 அப்படிங்கும்போது அந்த பிறந்த குழந்தைக்கான விதி எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5. இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு 9ஆம் தேதின்னு மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்மளோட விதி எண் வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 டபுள் டிஜிட்டில் வரும்போது மட்டும் அதை ரெண்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிடணும். அடுத்து வந்து கூட்டி எனக்கு வந்துடலாம். 3+5 அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் 35 வந்துச்சுன்னா 3+5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8. இவங்களுக்கு வந்து 8 நம்ம வச்சுக்கணும். இதை வந்து எது வந்தாலும் சரிங்க, அதை சிங்கிள் டிஜிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த குழந்தை எந்த காம்பினேஷனில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5+3, அதாவது விதியன் வந்து அந்த குழந்தைக்கு 5, கூட்டு எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து 3. அப்போ 5 கூறியது வந்து பார்த்திங்கன்னா புதன், 3 கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு. அப்போ இந்த குழந்தைக்கிட்ட எந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு மற்றும் புதனோட ஆதிக்கம் இந்த குழந்தைக்கிட்ட அதிகமாக இருக்கும். அது மாதிரி பேருக்கும்னு ஒரு இருக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் கார்த்திக் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதில் கேக்கு ஒரு எழுத்து, ஆருக்கு ஒரு எழுத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து இருக்கும். நீங்கள் அதுவும் கேலண்டர்லேயே பார்க்கலாம், ஒவ்வொரு எழுத்துக்குரிய எண்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணி டோட்டல் போட்டு நான் சொன்ன மாதிரி டபுள் டிஜிட்டில் வந்துச்சுன்னா அதையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி வச்சுக்கிற நம்பர் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட பெயர் எண், சரிங்களா? இது மூணு தான் நம்ம நியூமராலஜியில் பேசிக் கான்செப்ட்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் வரிசையாக நம்ம வந்து என்னென்ன பலன்கள், உங்களோட குணாதிசயம் என்ன இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். 6ஆம் மீன்காரர்கள், 6ஆம் மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த தேதிக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த 6ஆம் மீன் ஆதிக்கத்தின் கீழே வர்றாங்க. இதுக்கு யார் 6ஆம் மீனுக்கு யார் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட ஆதிக்கத்தின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்க வர்றாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, தைரியசாலிகளாக இருப்பாங்க. பார்த்த மாத்திரத்துலேயே அடுத்தவங்கள வந்து கவரக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ற தன்மை, ஒரு காந்த தன்மை அவங்க கண்ணில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுருட்ட முடியோடு இருப்பாங்க, கன்னங்களில் வந்து சதை பிடிப்பாக இருக்கும். மொத்தத்தில் அடுத்தவங்கள பார்த்த உடனே வந்து மற்றவங்க
அவங்க பார்த்தாங்கன்னா பிடிச்சிடுற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி கவிதை, சங்கீதம், நடனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். நிறைய சினிமா துறையினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஆறாமீனில் இருக்காங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து முடிவெடுக்காமல் ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கவே மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த உலகம் வந்து மாயை அப்படின்னு சொல்ல சில வேதாந்திகள் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த இவங்களுக்கு அது ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கவங்க ஏன் அப்படின்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவிக்கிறதுக்கானது அப்படின்னு சொல்லுறது தான் வந்து இந்த ஆறாமீன்காரங்களோடது. அனுபவிக்கவே பிறந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. அதனால் இவங்க நாத்திகர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க. இருந்தாலும் இவ தெய்வ பணியில் இல்லை வந்து ஆன்மீக விஷயங்களில் இவங்களோட ஈடுபாடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன டவுட்டு கேட்டவங்க வேண்டாம், இவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. எதுவுமே இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதிர்ஷ்டத்தில் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு வந்து நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டமும் இவங்களை வந்து தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ஏவலாள், இவங்க சொல்ல வேலையை செய்யக்கூடியறதுக்கு ஒரு ஏவலாள் இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. இருந்த இடத்துல இருந்தே அடுத்தவங்க மூலமா இவங்களோட காரியத்தை வந்து இவங்க சாதிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நகைகள் அணிவதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். முக்கியமாக ஆண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நகைகளை அணிஞ்சிக்கிறதுல ரொம்ப விரும்புவாங்க. இந்த ஆறாம் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற கலைஞர்கள், வித்வான்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு சாப்பிட்றதில் தன்னோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, உடலை பேணி காக்கிறது, கரெக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. லக்ஷ்மியோட, அதாவது லக்ஷ்மி தேவியோட அருள் பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆறாம் எண்காரர்கள் தான். இவங்க லக்ஷ்மியோட புத்திரர்கள், லக்ஷ்மியோட மகன்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து மகாலட்சுமியோட அருள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் இவங்களுக்கு அந்தஸ்துள்ள மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள கணவர்கள் கிடைப்பார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு அதிக இவங்களை விட ஒரு அந்தஸ்தில் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். அந்த மாதிரி தான் பார்த்து மேட்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறவங்க கூட அவங்களுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கும் போது அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக நடக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மாதிரி இவங்க வந்து அழகாக இருப்பாங்க. அழகுக்கும் மிக வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, இவங்க என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய பெரிய பங்களா மாளிகைகள்லாம் கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்களை விற்கிறது, அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறது, அதை விற்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாசனை பொருட்கள், சந்தனம் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் தயாரிக்கிறது, அது இல்லாமல் கலைகளில் எந்த கலைகள் வந்து உங்களுக்கு நல்ல கலையாக நல்லதாக வருதோ அந்த கலைகள், ஒரு சிலர் எனக்கு பாட நல்லா வரும், ஒரு சிலர் வந்து எனக்கு டான்ஸ் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் ஈடுபடும் போது கட்டாயம் அந்த கலை மூலியமாக உங்கள் வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உதவக்கூடிய எண்கள் யாரெல்லாம், யார் மூலியமாலாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாம் மீன், ஆறாம் மீன், ஒன்பதாம் மீன், இந்த மூன்று எண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவக்கூடிய எண்கள் உங்களுக்கு. அடுத்து மூன்றாம் எண்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. மூணு, ஆறு, ஒம்பது மூலிமா உதவி கிடைக்கும்னு சொன்னேன். அதிக உதவி மூன்றாம் எண்காரங்க தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி யாரை திருமணம் பண்ணால், எந்த நம்பர்காரங்களை திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாம் மீன், நான்காம் மீன், ஒன்பதாம் மீன் இவங்களை வந்து திருமணம் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கான கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆழ்ந்த பச்சை, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நீளம் அப்படின்னா டார்க் கலர்ஸ் எல்லாமே இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கலராக இருக்கும். என்ன அப்படின்னா சிவப்பு கலந்த வண்ணங்கள், அதாவது ஆழ்ந்த பச்சை, ஆழ்ந்த நீளம், அது இல்லாமல் சிவப்பு கலந்த டார்க் கலர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளான கலர்ஸு. ஆகாத கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை ஆகாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆகாது. இந்த கலர்ஸ்லாம் வந்து இந்த ஆறாம் எண்காரர்களுக்கு ஆகாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களை அதிர்ஷ்டமான நாட்கள்,
உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, 6, 15, 24 இந்த தேதிகள் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த நாட்களில் உங்களோட முக்கியமான ஒரு வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 6, 15, 24 நீங்கள் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நாட்கள், ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கணும், அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு மீட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6, 18, 27 தேதிகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. 9, 18, 27 இந்த தேதிகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இது உங்களுக்கு சாதகமான நாட்கள். துரதிருஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3, 12, 21, 30 அதாவது கூட்டுனா 3 வரக்கூடிய தேதிகள், 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் நீங்கள் மிக முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த நாட்களில் நீங்கள் வந்து நார்மலான லைஃப்பில் போல் மன புதிய முடிவுகள் எதுவும் இந்த சமயத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டவர்கள் மகாலட்சுமியை வந்து வழிபடுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் உங்களை ஆடம்பரமாக வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்றிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் சொன்னக்கூடிய இந்த தேதிகளெல்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வெற்றி பெற எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.